தொண்டர்களுக்காகவும் என் உயிர் மக்களுக்காகவும் மற்ற கட்சி மாதிரி நான் பேசவில்லை, கொடுத்து கொடுக்காம கொடுத்தேன் சொல்லி பொய் சொல்லவில்லை. என் உயிர் மக்களுக்காக நான் இலவசமாக ஏரோப்பம் தரப்படும், கண்டிப்பாக ஏரோப்பம் தருவேன். நான் ஆட்சிக்கு வந்தால் அரசியலுக்கு வந்தா இப்படிதான்டா இருக்கு இந்த நாடு. வணக்கம் எல்லாருக்கும். அதாவது எல்லாத்தையும் வர சொல்லிருக்கனா, அது என்ன சொல்றது, அறப்போற தேர்தலில் நம்ம அண்ணன் கட்சியில் வந்து நான் நினைக்கிறேன். அந்த தொகுதியில் வந்து எல்லாத்துக்கும் நல்லா இதை பண்ணுவேன். பா சாமி நல்லா பண்ணிங்கடா. அதாவது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லது, இப்போ இந்த நம்ம தொகுதிக்கு நல்லது பண்ணுவேன்ட்டு சொல்லிக்கிறேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, டே அப்பா பின்ன தாண்டா சொல்ல வர, எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் இலவசமாக தருவோம். எல்லாம் மறக்காம எனக்கு ஓட்டு போடுங்க. வணக்கம், நான் சுயேட்சை வேட்பாளர். தேர்தல் அறிக்கைகள் என்னுடைய 15 கோரிக்கைகள் மக்களுக்காக என்னவென்றால், முதல் கோரிக்கையை குடும்பத் தலைவி அவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் மாதம் சம்பளமாக அரசாங்கத்திலிருந்து பெற்று தரப்படும். அடுத்தபடியா குடும்ப தலைவருக்கு இது யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். உடம்பு வலிக்காக மருந்தாக யூஸ் பண்ணும் பிராந்தியை, சுத்தமான பிராந்தியை பாண்டிச்சேரியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும். அது இறக்குமதி செய்யப்பட்டு தலா ஒவ்வொரு நபருக்கும், வீட்டுக்கு ஒவ்வொரு நபருக்கும் 10 லிட்டர் பிராந்தி கண்டிப்பாக நான் கொடுக்கப்படுவேன். அடுத்தபடியாக எனது முக்கியமான கோரிக்கை, கூர்ந்து கவனிங்கள் மக்களே, நம்ம அரசியல்வாதிகள் நதியை இணைப்பேன் என்று புருடா உடுகிறார்கள். ஆனால் நான் புருடா உடமாட்டேன். நான் ஒரு திட்டமிட்டுள்ளேன், நதிகளை இணைக்க நான் திட்டமிட்டுள்ளேன். என்னவென்றால், அமெரிக்காவில் வற்றாத நெய் நதியை நம் காவேரி ஆற்றில் இணைக்க உள்ளேன். என்னவென்று எப்படி என்று கூர்ந்து கவனியுங்கள் சொல்றேன். ஆனால் நாசாவிலிருந்து இஸ்ரோ மூலமாக நெய் நதியில் நம்முடைய காவேரி ஆற்றில் இணைக்க திட்டமிட்டுள்ளேன். மாண்புமிகு பெரிய அம்மா அவர்கள்,
இன்று நம்முடன் இல்லை என்பது மிகவும் வருத்தமாக உள்ளது. ஆனால் நமது கட்சியை எவ்வழியில் நடத்த செல்ல வேண்டும் என்பதை நமது பெரியமார்கள் நம்முடன் கலந்துரையாடி நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு சென்றுவிட்டார். அதாவது நமது பெரியமாவையே கலாய் கலாய் என்ற கலாய்த்த அனைவரையும் இன்று நம்முடன் கூட்டணி வைத்துள்ளோம். எவ்வளவு சாமர்த்தியமான விஷயம் அல்லவா! இதுவே நமது முதல் வெற்றி. அது மட்டுமல்லாமல் நடந்து வரும் தேர்தலில் நமது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் பின்னி பிசைந்து பிணைந்து போராடி வெற்றி பெற செய்ய வேண்டும். இப்போது நமது வேட்பாளரை ஆண்டுமிகு ஜேசிபி அவர்கள் அறிமுக ஓ நிறுத்தியா என்ன சும்மா திந்துக்கிட்டே இருக்கிற அறிமுகப்படுத்துவார். ஆயா ஓட்டுக்கிட்டு வரானுங்களா? வட்டு வட்டம் அடிக்கிறதுல மூஞ்சி மூலம் உடஞ்சு போயிடணும். எத்தனை தடவை போய் ரோடு நல்லால தண்ணி வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு பையன் வந்தேன், இன்னைக்கு ஓட்டு கேட்க ஆளுங்க வரானுங்க. கரெக்டா உழக்கிற அன்னைக்கு நீங்க பாக்குறீங்க தலைவரே. போன எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கும் போது வந்தது திருப்பி இப்பதான் வரோம். மக்கள்லாம் செம்ம காண்டு இருப்பானுங்க தலைவரே. சரி வாங்க போலாம். வந்துட்டோம் வந்துட்டான் வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில் வாங்கினேன். நீங்க பாக்குறீங்க தலைவரா? தலைவரே நீங்க சொன்னது கரெக்ட் தான் போல. காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவானுங்களது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம காக்க முடிய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.